வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக பெண்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இரெகுலர் பீரியட்ஸ், அதிகமான உதிரப்போக்கு, இல்லைனா உதிரமே அந்தளவுக்கு வரல அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி அதிகப்படியான பெண்கள் வெளியில் சொல்கிறதே கிடையாது. ஒரு கூச்சமும் ஒரு காரணமாக இருக்கலாம், ப்ளஸ் இதனால் என்ன வந்துட போகுது, இது நார்மலான விஷயம் தானே சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதனால் நிறைய உடல் உபாதைகளும் வலிகளும் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். கண்டிப்பாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது, இல்லை உதிரம் கம்மியாக வருது. உதிரம் கம்மியாக வரதை பற்றி கூட யாரும் அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாங்க. உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது, இல்லை பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்குது, அல்லது வெளி பார்வைக்கு என்ன தெரியுதோ அதை தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக அது நினைப்பாங்க. இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறத வந்து சரியான புரிதல் யாருக்கும் இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயம், இதுதானே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்பு சூடாயிடுச்சு அந்த மாதிரி வந்து. பட் அந்த வெள்ளைப்படுதலை நம்ம சரியாக வந்து நம்ம கவனித்து உடனே நம்ம வந்து சரி செய்யலை அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் வர்ற அளவுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தீவிரமாக மாறலாம். யூஸ்வலாக வெள்ளைப்படுதல் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய ஒரு தற்காப்பு முறை தான். என்ன அப்படின்னா வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் நம்ம உடலுக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி அந்த வெஜைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திசுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடல் வந்து செக்ரேட் பண்ணக்கூடியது தான் அந்த ஒரு வெள்ளைப்படுதல்ங்கிறது. ஸோ அது ஒரு கவரிங் ஆட்டம் இருக்கும். ஆனால் அதுவே சில சமயம் யூஸ்வலாக வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் முழுதும் இருக்கக்கூடாது. கருமுட்டை ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சில டேட்ஸில் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வெள்ளைப்படுதல் இருக்கும். அந்த அதோட கன்சிஸ்டன்சி, அதாவது அது எப்படி பார்க்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமாக இருக்கலாம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தயிர் போல், இல்லை ரொம்ப அந்த நம்ம சீஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ரொம்ப திரண்டு திரண்டு இருந்தோ, இல்லை ரொம்ப நிறம் வந்து மஞ்சள் நிறமாக, துர்நாற்றம், அரிப்பு, ஊரல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து விரைந்து அதை கவனிக்கணும். அந்த மாதிரி கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே போகக்கூடியது இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் நம்ம யூஸ்வலாக கேட்குறப்ப சொல்லுவோம் இந்த பிஐடின்னு சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்பு பகுதியில் குறிப்பாக பெண்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதனால் அவங்களுக்கு தெரியாது, தொட்டா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீவர் வந்து அடிக்கடி வரும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் ஃபீவர் வரும். இதெல்லாம் வந்து என்ன காரணங்களாலன்னா இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ், இந்த வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளாக வந்து வச்சுக்கலாம். ஆனால் அதற்காக இந்த வெள்ளைப்படுதல் வந்து முற்றிலும் வந்து யாருக்குமே இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம், யூஸ்வலாக எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் இருக்கும். இதுக்கு ரொம்ப டாமினன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான். ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனால தான் இந்த வெள்ளைப்படுதல். ஸோ இது நார்மலாக யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள், பிறந்த பெண் குழந்தைகளுக்கு இருக்கும். ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் பயந்துருவாங்க. ஏன்னா தாயோட அவங்க அந்த கருப்பையில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் இது அதிகமாக அந்த குழந்தைக்கு வந்து போய் தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அந்த ஹார்மோனல். ஏன்னா அங்கே வந்து நிறையா பிளட் சப்ளை அங்கே போகிறதுனால. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதற்காக வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை நார்மலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி குளிக்கிறப்ப க்ளீன் பண்ணி அந்த குழந்தையை பார்த்துட்டோம்னாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பருவம் எய்வதற்கு முன்னாடி, ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுவும் ஒரு நார்மலான விஷயம்தான், அதற்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏஜ் அட்டன் பண்ண பிறகு, அதாவது அந்த ஃபர்டிலிட்டி பீரியட்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து யூஸ்வலாக அந்த பெண்ணுக்கு எப்போல்லாம் ஓவுலேஷன் கருமுட்டை ரிலீஸ் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்கள் உள்ளே சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரொம்பவே நல்லாவே லிக்விடாக இருக்கும். ஸோ அது வந்து பெண்களுக்கு வந்து அவங்க கருமுட்டை எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அவங்க தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு சயின்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ள கரு வந்து நல்லா பொதிந்துருச்சு, ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ்வலாக இந்த வெள்ளைப்படுதல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திக்காகும். ஸோ அதான் அந்த கர்ப்பகாலம் ஃபுல்லாகவும் வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். ஏன்னா அப்பையும் எஸ்ட்ரோஜனோட ஹார்மோன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து வெஜைனாவுக்கு வந்து பிளட்டோட சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும், அதுவும் நார்மல் தான். அது மாதிரி பெண்கள் வந்து ஃபீட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ்லேயும், அதே மாதிரி லோக்கியாக வெளியே வருது, அதாவது குழந்தை பிறந்த பிறகு கருப்பை அழுக்குகள் வெளியே வரும்.
ஸோ அப்போ கருப்பை அழுக்குகள், அந்த பிளாசண்டாவோட ரிமைனிங் இருந்தது பார்த்திங்களா, அந்த இது மற்ற அந்த ரத்தம், தேவையில்லாத அந்த ரத்தங்கள், சளிச்சவுகள் இதெல்லாம் சேர்ந்து வெளிவர்றப்ப அப்போ வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் பெண்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறப்ப வெள்ளைப்படும். இது நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு ஏஜாக பெண்களுக்கு அந்த ஹார்மோன் எல்லாம் குறையிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். ஸோ அப்போ வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்காது. அந்த ஸ்டேஜ்லேயும் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாப்ஸ்மியர் அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கணும். இது இல்லாமல் இது வந்து யூஸ்வலாக எல்லாமே நார்மல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்ல முடியாது, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்குனால வந்து ஏற்படும். இது இல்லாமல் என்னென்னா சில சமயம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு காரணங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அண்டர் கார்மெண்ட்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது, ஈவன் நாப்கினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய பெர்ஃப்யூம்டு நாப்கின்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து உடலுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ அதனாலேயும் பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை பால்வினை தொற்று நோய்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ அப்போ வந்து அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவியர் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பெண்கள் வந்து நம்மக்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வர்றப்ப அவங்களோட அந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் எடுத்துருவாங்க, அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ துர்நாற்றம் வந்து மிக அதிகமாக இருக்கும், அரிப்பு இருக்கும், தாங்க முடியாது. ஆக்சுவலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் சர்க்கரை நோய் இருக்கிற பெண்களுக்கு அரிப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பால்வினை தொற்று நோய்களால் வந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க பெண்களுக்கும், அதே மாதிரி என்ன சொல்கிறது வேறு ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்த பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து என்னென்னா அந்த அரிப்பு ஏற்பட்டு அந்த இச்சிங் இது பண்ணுறப்ப அவங்களுக்கு மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னே வந்து உரிந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா விரைந்து வந்து சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது இல்லாமல் கர்ப்பப்பையில் குறிப்பாக கர்ப்பப்பையில் சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை நம்ம சொல்லக்கூடிய அந்த அடினோமயோசிஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படும். ஸோ எதனால் இவங்களுக்கு வெள்ளைப்படுது, ஃபஸ்ட்டு இது நார்மல் டிஸ்சார்ஜா அப்நார்மல் டிஸ்சார்ஜான்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு என்ன காரணங்களால் இருக்குதுன்னு அவங்க விரைந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைய நமது இந்திய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வகை புற்றுநோய் அதிகமாக இருக்குது, மார்பக புற்றுநோயை விட கருப்பை வாய் புற்றுநோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அதற்கு இந்த வெள்ளைப்படுதலை வந்து அப்படியே நம்ம கவனக்குறைவாக விடாமல் அதை வந்து கவனித்து உரிய நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக பெண்களை வந்து நிறைய நம்ம காப்பாற்றிடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எனக்கு அது போட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு நார்மலா தான் இருக்கு. பட் இப்ப 2 மந்த்ஸா வந்து எனக்கு ரொம்ப ப்ளீடிங் கம்மி ஆகுது பீரியட்ஸ் பட். ஓகே. ஒரு செகண்ட் டே வந்து 5th டே இருக்கிற மாதிரி ஆயிடுது. செகண்ட் டேவே 5th டே இருக்க மாதிரி ரொம்ப ஸ்கேண்டியா இருக்கு. ரொம்ப அப்படி இருக்கு டாக்டர். இப்ப 2 மந்த்ஸா அப்படி இருக்கு. பட் வந்து அது ரெகுலரா வருது. ஓகேமா, அந்த உதிரப்போக்கு உங்களுக்கு நல்ல உதிரப்போக்கா இருக்கா இல்ல வந்து கருநிறமா இருக்கா, கட்டி கட்டியா இருக்கா? செகண்ட் டே வந்து டார்க் கலரா மாறிடுது. ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்து நல்ல ஃப்ரெஷ் பிளட்டா இருக்கு. இருக்கு டாக்டர். கிளாத்ஸ் எல்லாம் ரொம்ப இல்ல, கட்டிகள் எல்லாம் எதுவும் இல்லலமா? ரொம்ப இல்ல, பட் ஒரு அளவு எனக்கு அந்த 4th 5th டே இருக்கு அந்த மாதிரி தான் செகண்ட் டே ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டே வந்து ஓகே மாதிரி தான் இருக்கு, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னரே விட இப்ப உடல் கொஞ்சம் பருமன் ஏற்பட்டிருக்கா? இல்ல டாக்டர், அதே வெயிட்ல தான் இருக்கேன். அதே வெயிட்ல தான் இருக்கீங்க. வேற நடக்கும்போது மூச்சு வாங்குதா? இல்ல டாக்டர், அப்படிலாம் இல்ல. ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பாத்தீங்களா, நார்மலா இருக்கா? நான் ஜனவரில செக் பண்றப்ப 12 இருந்துச்சு டாக்டர். ஓகே. ஏனா நீங்க வந்து 28 இயர்ஸ் அப்படிங்கறப்ப இந்த 2 நாள் தான் உதிரப்போக்கு இருக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான விஷயம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது நாளே வந்து இந்த இவ்ளோ கருப்பு கருஞ்சிவப்பு நிறமா அடர்த்தியா இருக்கு அப்படிங்கறதும் இருக்கக்கூடாத ஒரு விஷயம். சோ நீங்க என்ன எடுத்திருக்கீங்கன்னா ஹார்மோனல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 14 டேஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஆதிக்கம், அப்புறம் ரிமைனிங் வந்து ப்ரொஜெஸ்டரான். ஸோ இது என்ன அப்படின்னா நேச்சுரலாக பண்ணாமல் அதை ஒரு வேயாக டைரக்ட் பண்ணி பண்ணதுனால உங்களுக்கு அது நார்மலாக தெரிஞ்சிருக்கு. இதனால என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓவலேஷன் உங்களுக்கு நார்மலாக வந்திருக்கலாம். ஓகேவா?
அதுவும் ஓவலேஷன் நடந்ததா அப்படிங்கிறத வந்து திருப்பி நீங்கள் இன்னொரு தடவை ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க, க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்காக எடுத்தீங்க, ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துட்டீங்களா அப்படிங்கிறதுக்கும் திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். பாருங்கள் முன்னாடி பிசிஓடி எவ்வளோ அளவில் இருந்தது, இப்போ அதே அளவு இருக்கா, குறைந்திருக்கா, இல்லை அந்த சிஸ்ட் இல்லாமல் இருக்கா, இல்லை அளவுகளில் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு ஹீமோக்ளோபினும் எடுத்து பார்த்துக்கோங்க, தைராய்டு டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு இந்த 2 days வந்து மட்டும் பீரியட்ஸ் வருதும்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் கவிதான்னு சொல்லிட்டு வேலூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசுமா மேடம்? உங்க வயசு என்னமா? 25 மேடம். இணைப்பில் இருக்கலாமா? மேடமும் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். கவிதா சொல்லுங்க. கவிதா மேடம், எனக்கு வந்து ஏஜ் 25 ஆகுது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, சிசேரியன் தான் பண்ணி எடுத்தாங்க. ஓகே. பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருந்துச்சு எனக்கு. ஃப்ரம் 6 மந்த்ஸா எனக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு. இர்ரெகுலரானா எப்படி இருக்குமா? எவ்வளவு டேஸ்ல தள்ளி போகுதா இல்ல முன்னாடி வருதா? இது May 23 ஆனது மேம் பீரியட்ஸ். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஏப்ரல்ல வந்து 15 days மந்த் ஆனேன். ஓகே. அப்புறமா இது May 23 ஆன அவ்வளவுதான், இன்னும் நான் பீரியட்ஸ் ஆகவே இல்லை. ஸ்டமக் பெயின் மட்டும் எனக்கு 10 days வருது. ஓகே. பேசிக்கா வந்து எனக்கு பீரியட் டைம்ல ஃப்ரம் 8 to 9 months வந்து தலை சுத்தம் அதிகமா, பேக்டே தலை வந்து அதிகமா பெயின் இருக்கும். டாக்டர் கிட்ட கேட்டா அவங்க வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. இப்போ வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு. இந்த ஆபரேஷன் பண்ணா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஓகே. லெஃப்ட் சைடு வந்து அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அதிகமா வலிக்குது. ஒரு 3 days அதிகமா வலிக்குது. இன்னும் பீரியட்ஸும் ஆகல, ஹேர் ஃபாலும் அதிகமா இருக்கு. 6 months வெயிட் அதிகமா ஆயிட்டு இருக்கேன். ஓகே. ரெண்டாவது சிசேரியன் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுதுமா? சிசேரியன் 4 years ஆகுது மேம். ஓகே, 4 years ஆகுது. ஸோ உங்களுக்கு வெயிட்டும் அதிகமாகுது. அப்படி பீரியட்ஸ் வந்ததுன்னா ஃப்ளோ எவ்வளோ நாள் இருக்கு? 2 days தான் மேம். 2 days தான். ஸோ 2 days ஃப்ளோ அப்படிங்கிறது கண்டிப்பாக 25 years கம்மியாக. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 years வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 days நல்ல ரிச் ஃப்ளோ இருக்கணுமா நார்மலாக பெண்களுக்கு. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 45 வயது கூட இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு 38 வயது வரைக்குமாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் ஃப்ளோ இருக்கணும். ஸோ அது ஒரு விஷயம், தவறு நடக்குது. அதே மாதிரி உடல் பருமனமும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா மேபி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடினோமயோசிஸ் இல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த அடினோமயோசிஸில் வந்து கொஞ்சம் யூட்ரஸ் வந்து வீங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வீங்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அந்த கீழே சூச்சர்ஸ் போட்டுருப்பாங்களே, எல்எஸ்சிஎஸ் போட்டு, அந்த சூச்சர்ஸ் எண்டில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படுது. ஸோ கர்ப்பப்பையை வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கு தக்க வகைகளை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா பீரியட்ஸும் நார்மலாகும், எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. சரியா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், நான் மஞ்சுளா பேசுகிறேன். எங்கிருந்துமா கால் பண்றீங்க? திருச்சியிலிருந்து. ஓகே மேம், யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு என்னமா? 37. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம் டாக்டர். எனக்கு டெலிவரி ஆகி, செகண்ட் பேபி ஆக்சுவலா. ஓகே. டெலிவரி ஆகி 1.5 years ஆகுது. ஓகே. 4 months முன்னாடி கழுத்து வலி, ஐ மீன் கை வலின்னு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வந்து கை வலி இல்லை, கழுத்து வலி அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க, பெயின் கில்லர் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஓகே. அது ஒரு 2 months நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வயிறு வலி வந்துருச்சு, வயிறு புண்ணாயிடுச்சு அப்படின்னு. அது கேஸ் ரோட்டை போனேன், அதுக்கு வயிறு புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கிறது இல்லை, ஆனால் கை வலி அப்பப்போ வருது. ஓகேம்மா. இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா குழந்தைக்கு? இல்லை, இப்போ 1 month தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகே.
அதாவது கழுத்து வலினா டாக்டர் என்ன மீன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் டெஸ்க் வல்ஜ் இருக்கலாம், இல்லை சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த C1, C2, C3 ஒரு 7 வேர்டிப்ரா குருத்தெலும்பு இருக்குது. ஸோ அதில் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா C4, C5 அதில் தான் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து நழுவி இருக்கலாம், இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஸ்டியோபைட்டிக் சேஞ்சஸ் நடந்து அது கொஞ்சம் தேய்மான மாதிரி இருக்கலாம். அது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கனால அதிலிருந்து வரக்கூடிய நரம்புகள், யூஸ்வலாக கழுத்து பகுதியிலேருந்து எங்கே நரம்புகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோல்டருக்கும் மார்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த பின்னாடிக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் வரும். ஸோ அங்கே அழுத்தம் ஏற்படுறனால அந்த நரம்புகள் நசுங்கப்படும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகளில் வந்து வலி எடுக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் வீக்கம் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எல்போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் வரும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மாத்திரைகளும் பெயின் கில்லர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்காது. பெயின் கில்லர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து அந்த வலிகளை வந்து உங்களுக்கு மூளைக்கு எடுத்துகிட்டு போகாமல் விடும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாமிரத்தை வந்து குறைக்கும். ஸோ நீங்கள் கால்சியம் எடுத்த உடனே அது அப்படியே போய் அங்கே வந்து டெபாசிட் ஆகக்கூடாது. இதற்கு நிரந்தர தீர்வு எங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ம சிகிச்சை. ஸோ நீங்கள் வர்ம சிகிச்சை பண்ணுறப்ப திருப்பி அது நார்மலாக பொசிஷனில் உட்காரும். ஸோ முதுகு தண்டுவடை எலும்பு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இந்த கழுத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பென் மாதிரி இருக்கும், முன்னாடி வந்து பெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து முன்னாடி இப்போ வீட்டில் வேறு யாராவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு இது இருக்கோ அந்த மாதிரி இருக்காது, ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு வீக்கம் மாதிரி இருக்கும். ஸோ அதை வர்ம சிகிச்சை பண்ணி நம்ம மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல, ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து கொடுக்குமா. இப்போ நீங்கள் தூங்குறப்ப மட்டும் என்ன பண்ணுங்கள், தலைக்கு உயரமாக வந்து தலகாணி வந்து வச்சு படுக்காதீங்க. ஒரு சின்ன பில்லோ, இந்த ரவுண்ட் பில்லோ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா துணியை மட்டும் சுற்றி வச்சுக்கோங்கம்மா. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை திருச்சியில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம் என் பேர் ராஜலட்சுமி, எனக்கு 20 இயர்ஸா இருந்து சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேமா, இணைப்புல இருக்கலாமா? மேடம் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர் எனக்கு 20 இயர்ஸ் ஆகுது டாக்டர். ஆக்சுவலி எனக்கு ஆஃப்டர் பியூபர்ட்டி வந்து என்னோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப யூஸ்வலாவே எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் எனக்கு ரெகுலரா இருந்தது. பட் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ் தான் இருக்கும், பிளஸ் அந்த ஃப்ளோவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் டாக்டர். அதுக்கப்புறம் அந்த அதை பத்தி நான் டாக்டர் கிட்ட கேட்டிருந்தா அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, போட்டேன், பட் அது கியூர் ஆகல. ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இர்ரெகுலர் ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட எனக்கு பீரியட்ஸே ஆகல. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் போட்டு நெக்ஸ்ட் மந்த் எனக்கு செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. ஸோ செகண்ட் பேபி பிறந்து இப்போ 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த மந்த் தான் எனக்கு பீரியட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 11 மந்த்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட்டாக இந்த மந்த் தான் பீரியட் ஆச்சு. பட் மந்த் சைக்கிள் வந்து ஜஸ்ட் 3 டேஸ் தான் ஆச்சு, ஆனால் ஃப்ளோவும் அதிகமாக இல்லை. அது எனக்கு ரெகுலராகவே வெறும் 1 டே சைக்கிள் தான் மேடம் இருக்கு. அது என்ன, நானும் டாக்டர்கிட்ட போனேன், அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, நானும் டயட் எல்லாமும் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். பட் வந்து அந்த சைக்கிளும் கம்மியாக இருக்கு, அந்த ஃப்ளோவும் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களாமா? உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா? எனக்கு ஜெனரலாவே வந்து நான் ரொம்ப லீனான பர்சன் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஒபீஸா தான் இருப்பேன். பட் அப்புறம் நடுவில் நான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தனால நார்மல் ஆச்சு. பட் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிருக்கு மேடம். ஓகேமா. அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறப்ப முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடம் ஃபீட் பண்ணாங்க அப்படின்னா 4 வயது அந்த குழந்தைக்கு ஆகிற வரைக்கும் அந்த தாய்மார்கள் வந்து பீரியட்ஸே வந்து ஆக மாட்டாங்க. அதுவே ஒரு நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் முறையாக வந்து இருந்தது. பட் இன்றைய காலகட்டம் சூழல் உணவு முறை எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அவங்க வந்து டக்குன்னு பீரியட்ஸ் ஆகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபீட் பண்ணுறப்ப அந்த ஹார்மோனல் சேஞ்சஸால வந்து யூஸ்வலாக ப்ளீடிங் வராது, பீரியட்ஸ் வராது. வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். அது நார்மலான ஒரு விஷயந்தான், அது பிரச்சனை கிடையாது. பட் உடல் பருமன் வந்து இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இலை வந்து எடுத்துக்கோங்க. சாறு, இந்த கல்யாண முருங்கை இலை சாறு
ஃபீட் பண்ற பெண்களுக்காகவே வந்து ஒரு படைக்கப்பட்ட அற்புத மூலிகைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு அந்த கருப்பை கழிவுகள் வந்து வெளியே வரும், அந்த லாக்டேஷனும் நல்லா இருக்கும். சப்போஸ் வந்து அப்போதான் உங்களுக்கு சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மாதிரி தோன்ற ஆரம்பித்தாலும் அதுவும் அதை சரி பண்ணிடும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் நல்லா கல்யாண முருங்கையிலேயே அரைச்சிட்டு அந்த ஜூஸஸ் வந்து ஒரு 70 ml டெய்லி மார்னிங் மட்டும் அதை குடிங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து நல்ல பலன் தரும். ஸோ ஃபீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த பீரியட்ஸ் இப்படி இரெகுலர் ஆகுதுன்னு ஒரி பண்ணிக்காதீங்க, அது நார்மலான விஷயந்தான். ஆனால் கல்யாண முருங்கையிலே சாறு மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணுற வரைக்கும் எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? நாங்க விழுப்புரத்துல இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் ஆனந்தி. வணக்கம் மேம், சொல்லுங்க. மேம், எனக்கு கன்சீவ் ஆகும் போது தைராய்டு இருந்தது. உங்க வயது இப்ப என்னமா? எனக்கு 32. சொல்லுங்க. கன்சீவ் ஆகும்போது தைராய்டு இருந்தது. ஓகே. அப்போ எனக்கு ஹைப்போ தைராய்டு சொல்லிட்டு 25 mg டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க கன்சீவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உங்களுக்கு அந்த TSH லெவல் எவ்வளவு இருந்தது? அது தெரியலையே மேம். சரி, ஓகே, சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க விட்டோம், பேபி பிறந்து 1.5 வயசு ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சரி, உடம்பு ஒரு மாதிரி இருக்கேன்னு தைராய்டு டெஸ்ட் திரும்ப எடுத்தோம், இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கு, ஆனா அது சிவியரா என்னன்னு தெரியல. ஹோமியோபதி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மேம். TSH எவ்வளவு இருக்குமா? TSH வந்து 85.21. 18ஆ? 85.21. ஓ, 85.21 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சிவியர் ஹைப்போதைராய்டு தான். அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த தைராய்டு லெவல் TSH லெவல் வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் இருந்தால் நார்மல். இந்த கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து என்ன WHO ரேஞ்ச் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் தான். யூஸ்வலாக 5.5 வரைக்கும் இருந்தாலே நார்மல் தான். ஆனால் இந்த கர்ப்பகாலத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5க்கே கீழே வச்சுருக்கணும் அப்படின்னு. ஸோ அதற்கு மேலே போனாலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது மருத்துவர்கள் வந்து தைராய்டு கூடிய மெடிசன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸால் குழந்தையோட வளர்ச்சியில் எந்த பாதிப்புகளும் வரக்கூடாது, இல்லை குழந்தையோட ஹார்ட் பீட் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் அது கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னு தெரில, ஒருவேளை 2ல இருந்ததா இல்லை கொஞ்சம் தள்ளி 4ல இருந்ததான்னு தெரில. பட் குழந்தை பிறந்த பிறகு அது நார்மல் ஆகிருக்கு. இப்போ திருப்பி வந்திருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த உணவுகள் வந்து கொஞ்சம் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ கர்ப்பகாலத்தில் ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருந்தாலும், கர்ப்பகாலத்தில் ஒருத்தருக்கு ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய அதிக BP இருந்தாலும், இந்த தைராய்டு இருந்தாலும், ஒன்ஸ் நம்ம குழந்தை பிறந்த பிறகு கொஞ்சம் நார்மல் ஆகும். ஆனால் மருத்துவர்கள் மருந்துகளை நிறுத்த சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு கான்சியஸாகவே இருந்துக்கணும், நமக்கு இந்த மாதிரி இருக்குது, நம்ம உணவுகளை வந்து நம்ம இப்படி டேப் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டோம், இல்லை ரொம்ப வந்து செயற்கை உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த TSH லெவல் வந்து இந்த 85 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போகும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வகையான தைராய்டு இருக்குன்னு தெரியணும். ஒருவேளை மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சாதாரண சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டுனா 10க்கு கீழே இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி போகாது. இந்த 85லாம் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் இருக்கா, இல்லை ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸாக இருக்கா, அதாவது உங்களோட செல்களையே வந்து உடம்பு வந்து அழிக்க ஆரம்பிச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதற்கு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் இருக்குது, அதை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் இடையில எடுக்கல, அந்த கர்ப்பகாலத்தில் மட்டும்தான் தைராய்டு மெடிசன் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த செயற்கை ஹார்மோன் எடுக்காதனால நம்ம இயற்கை முறையிலேயே இதை கண்டிப்பாக நார்மலாக நம்ம கொண்டு வர முடியுமா. ஆனால் நீங்கள் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறத கூப்பிடுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா, என் பொண்ணுக்கு கேட்கணும்பா. ஓகே, அவங்களோட வயசு என்னம்மா? பொண்ணுக்கு 32 வயசு ஆறது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேட்டு பயனடையலாம். வணக்கம் டாக்டர்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பொண்ணு காப்பர் டீ வச்சிருக்கா செகண்ட் டைம். ஓகே. பீரியட்ஸ் வந்து ஒழுங்காவே ஒழுங்கானா ரொம்ப கம்மியா வந்தாப்புல இருக்குது அப்படிங்கிறா. அது வேற
ஆனா அதற்கு முன்னாடி பீரியட்ஸ்லாம் நார்மலா இருந்ததா? நார்மல்னா 3 டேஸ் 4 டேஸ் இருக்கும், நார்மலா தான் வருது. டேட்டு கொஞ்சம் இதாயிரு, பேபிக்கு வந்து இப்போ 1.5 இயர் ஆகுது. ஓகே, குழந்தை பிறந்து அவன் 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கழிச்சு தான் பீரியட்ஸே ஸ்டார்ட் ஆனது. ஓகே, ஆனாலும் அவளுக்கு பீரியட்ஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியா இருக்கிறாப்ல சொல்லிட்டே இருக்கிறா. ஓகேம்மா, நீங்கள் இது 2 நாள் தான் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மருத்துவர்கள்ட்ட நீங்கள் நேரில் போய் பாருங்கள். ஏன்னா இது வந்து மற்ற மருத்துவத்துறை சார்ந்த விஷயம், அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் காப்பர்ட்டி இம்ப்ளான்ட் பண்ணிங்களோ அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா 2 டேஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கம்மியான ஃப்ளோ தான், அப்படி இருக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த காப்பட்டியை தொடர்ந்து ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறது அந்த துறையை சார்ந்த நிபுணர்களுக்கு தான் அது சிறப்பாக தெரியும். நீங்கள் விரைந்து வந்து அந்த மருத்துவர்களை பார்த்து கேட்டுக்கோங்க, அதுதான் ஒரு நல்ல விஷயமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாமா? ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேங்க. உங்கள் பேருமா? என் பேர் நந்தினி மேடம். ஓகே நந்தினி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் அம்மாவுக்கு தான் கேட்குறேங்க மேடம். அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மாவுக்கு ஏஜ் 16 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். ஆ ஓகே மேடம். வணக்கம் நந்தினி. ஆ வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 4 மந்த்ஸா வாயில புண்ணா இருந்துச்சுங்க மேடம். ஓகே. புண்ணுனா மேடம் சாப்பிடும் போது மட்டும் எரிச்சலா இருக்கு அப்படின்னாங்க மேடம், லெஃப்ட் சைடு. ஓகே. நாக்குல வந்து லாஸ்ட் பக்கமும் அப்புறம் அந்த கண்ணத்தோட உள்பக்கம் இருக்கும் இல்லைங்க மேடம், அங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைட்டா சாப்பிடும் போது மட்டும் எரிச்சலா இருக்குங்கறனால எங்களுக்கு தெரியலைங்க மேடம். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து சரி கொஞ்சம் எரிச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம், கிளினிக் போனோம். அப்போ அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க மேடம், ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வந்து வலியும், வலினா எப்பவுமே வலிக்காதுங்க மேடம், சாப்பிடும் போது மட்டும் எரிச்சல் இருக்கு. அப்புறம் தென் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நம்ம பார்க்கும் போது 4 மந்த்ஸா இருக்குன்னா நீங்க பயாப்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஆனா வந்துட்டு அவங்க வாயெல்லாம் ஃபுல்லா உள்ளெல்லாம் எதுவும் பாக்கலைங்க மேடம், 4 மந்த்ஸா இருக்குன்னு சொன்னோன்னு இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு ஒரு ஆயில்மெண்ட்டும் இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க மேடம். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதை பார்ப்போம், அலர்ஜி மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி புண்ணு வரும் அப்படின்னு. ஆனா புண்ணு எதுவுமே தெரியலைங்க மேடம், நமக்கு தெரியற மாதிரியே இல்லைங்க மேடம். ஓகே. அம்மாவுக்கு மலச்சிக்கல் இருக்கா? மோஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். காலையில எந்திரிச்சோடனே டாய்லெட் நல்லா போயிடுறாங்களா? போயிடுவாங்க மேடம், மார்னிங் எந்திரிச்சோடனே போயிடுவாங்க மேடம். ஏன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா வாயில புண் ஏற்படுது அப்படின்னா உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். ஒன்று வந்து அவங்களுக்கு வயிற்றில் வந்து புண் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து இருக்கலாம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடுகள் இருந்ததுன்னா ரொம்ப பாலிஷ் ரைஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் இந்த வாயில் வந்து புண்கள் வந்து ஏற்படும். ஸோ புண் அப்படின்னு புண்ணுன்னு குழி குழியாக புண்ணு தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடித்து காணப்படும், அப்புறம் சிவந்து வந்து காணப்படும். உள் பக்கம் அந்த பக்கல் மியூக்கோசா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்னத்துக்கு உள் பகுதியில் அந்த சவ்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவந்து காணப்படும். அது வந்து மற்ற நேரத்தில் தெரியாது, நம்ம ஒரு உணவு எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவும் அந்த சலைவா செக்ரீஷனும் ரெண்டும் சேர்ந்து படுறப்ப அவங்களுக்கு வந்து எரிச்சல் அதிகமாக இருக்கும். பட் ப்ரொலாங்காக இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது, ஏன்னா வேறு சில விஷயங்கள் கூட வாயில் புண்கள் ஏற்படும். ஆனால் அதற்காக வந்து சிஏவாக இருக்கக்கூடிய சான்சஸ் வெகு குறைவு தான். சிஏயில் வந்து நம் கண்கூடாக பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்கள் வந்து ஏற்படும். உங்கள் அம்மாவுக்கு புண்கள் எதுவும் ஏற்படல, உள்ள மட்டும் அந்த மியூகோசா இல்லை நாக்கு மட்டும் இந்த மாதிரி தடித்து சிவப்பாக காணப்படுது, உணவு உண்றப்ப மட்டும் எரிச்சல் இருக்குது அப்படின்னா ஒன்று மலச்சிக்கல் இருக்கலாம், இல்லை வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இந்த 2 காரணங்களால் தான் இருக்கும். உங்கள் தாயை அழைச்சிட்டு நேராக நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே மருத்துவர்கள் இருக்காங்க, நேரில் போய் கன்சல்டேஷன் எடுங்க. கண்டிப்பாக அதற்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் சிஏன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உணவு முறையிலையும் அந்த மூலிகை மருந்துகள்லையுமே சரியாயிடும். நன்றிமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர். சுபாஷினி, சென்னை அர்ச்சனாபுரம்ல இருந்து பேசுறோம். ஓகேமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு என்னமா? 33. டாக்டர் அனைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சுபாஷினி, சொல்லுங்கம்மா. எனக்கு குதிகால் வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அது லெஃப்ட் சைட் மட்டும், அந்த காலில் மட்டும் தான் பெயின் இருக்கு. ஓகே. ஒரு 7 இயர்ஸ் பிஃபோரா அந்த பெயின் வந்தது எனக்கு, அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்டோம் கொஞ்சம் சரியாயிடுச்சு, இப்போ இந்த ஒரு 6 மந்த்ஸா ரொம்ப பெயின் இருக்கு. அது ஆக்சுவலி கால்சியம் டெபாசிட் ஆயிருக்கும், அது அப்படிதான். ஆக்சுவலி தைராய்டு இருந்தப்போ சித்தா டேப்லெட் எடுத்திருந்தேன், இப்போ ரீசெண்டா ஒரு 4 மந்த்ஸ் விட்டுட்டேன். சோ அது இப்ப தைராய்டுனாலதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, எனக்கு கரெக்டா அது என்னங்கிறது
உங்கள் மருத்துவர்கள் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் டெபாசிட், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கால்ல கால்கேனியஸ்னு ஒரு போன் இருக்கு. ஸோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போன் வந்து அந்த எண்டு வந்து ஃபைன் ஃபினிஷிங் இல்லாம ஒரு சின்ன முள் மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ இந்த முள் மாதிரி வளர்ந்துருக்கிறது நம்ம நடக்கிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க தசைகளில் வந்து அது குத்தும். ஸோ குத்துறப்ப வந்து என்னென்னா வழிகள் ஏற்படும், பக்கத்தில் இருக்க தசைகள்லாம் வந்து பார்த்தா வீக்கம் ஏற்படும். ஸோ அதனால தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துச்சு. ஸோ இதற்கும் தைராய்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா யூஸ்வலாக தைராய்டுக்கும் நம்மளோட போன் கால்சியத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இந்த தைராய்டு ஹார்மோன் குறிப்பாக வந்து ஹைப்போ தைராய்டில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போனில் இருக்க கால்சியத்தை எரோட் பண்ணி பிளட்டுக்கு வந்து கொண்டு வரும், கரைக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப இந்த அந்த போனோட எண்டிங் வந்து ஃபைனாக இருக்காது. யூஸ்வலாக சின்ன சின்ன எப்படி மரத்தில் வந்து நம்ம இது பண்ணோம்னா சின்ன சின்ன சிலுப்பல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏற்படும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்கேனியஸ் வருது ஏற்பட்டிருக்கும். ஸோ எக்ஸஸ் டெபாசிஷன்னு சொல்லலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறத விட உங்களுக்கு தைராய்டால் இந்த மாதிரி ஸ்பர் வந்திருக்கிறதுக்கு மெயின் காரணம் அதனால தான். அதனால தான் உங்களுக்கு அந்த குதிகாலில் வலி ஏற்படுது. ஸோ நீங்கள் இப்போ என்ன நமது சித்த மருத்துவ மருந்துகள் தான் எடுத்திருக்கீங்க, எடுக்கிறப்ப உங்களுக்கு தைராய்டு லெவல் குறைஞ்சதா, அப்போ உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுமா? நான் இணைப்பில் இருக்கீங்களாம்மா? ஓகே. ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமது சித்த மருந்துகள் என்ன பண்ணுன்னா மெயின்லி இந்த தைராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் ஆனால் அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கால்சியம்க்குன்னு தனியாக மாத்திரைகள் சாப்பிட்றத விட ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகளை வந்து பலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த பெயின் இதில் தெரியாமல் இருந்திருக்கும். பெயின் தெரியாமல் இருக்கும்னா இது வலி நிவாரணிகளில், ஸோ அதை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதை இப்போ வித்ட்ரா பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த வலிகள் வந்து தெரியுது. ஆனால் இதற்கு வலி நிவாரணிகள் தேவை கிடையாது. யூஸ்வலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வந்து லைட்டாக வறுத்துட்டு அங்கே ஒத்தனம் கொடுக்கலாம். ஸோ ஒத்தனம் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்குன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பழுப்பு நிற இலையை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டிட்டு நம்ம செங்கல் சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே வச்சு காலை மிதிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுனா அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகிறத குறைக்கும். ஆனால் அந்த ஸ்பர் வந்து திருப்பி ரொம்ப பரவக்கூடாது, தொந்தரவு படுத்தக்கூடாது அப்படின்னா உள்ளே வந்து மருந்துகள் எடுக்கணும். அது மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க தைராய்டுக்கும் இதுக்கும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நேரில் வந்து பாருங்க. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. உங்களோட பேர் என்ன? லக்ஷ்மி லாவண்யா. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? பெரம்பூர்ல பெருவிக்கா நகர்ல இருந்து கூப்பிடுறோம். ஓகே. இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு என்னம்மா? 24. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் லக்ஷ்மி லாவண்யா. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஓகே. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல வந்துட்டு எனக்கு லேப்ரோஸ்கோபி, டியூப்ல பிளாக் இருக்குன்னு சொல்லி லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க. ஓகே. பிசிஓடி ப்ராப்ளமும் இருக்குன்னு சொன்னாங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் ஐயுஐ பண்ணிட்டு அதுவும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டபுள் ஐயுஐ பண்ணாங்க. ஓகே. அதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே. இப்போ மறுபடியும் ஐவிஎஃப் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. இந்த டியூப் கிளியர் ஆகுது, எது மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் டாக்டர்? கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஓகே. யூஸ்வலாக வந்து அந்த டியூப்பில் வந்து எந்த காரணங்களால் பிளாக் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கூட இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து டியூப்பில் போய் பிளாக் ஏற்படலாம். அது மாதிரி உடல் உஷ்ணம், தைராய்டு இல்லை வேறு ஏதாவது டயபெட்டிக் இல்லை வேறு ஏதாவது உடலை உஷ்ணம் பண்ணுற மாதிரி மருந்துகள் எடுக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த டியூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூபுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து ஒரு சளி சவுகள் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ஹேர் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கருமுட்டை வந்து ட்ராவல் ஆகிறதுக்காக. ஸோ இது என்ன ஆகும்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிறப்ப அது ஒரு இலகுற மாதிரி ஆகும். ஸோ இலகி அது நம்ம எப்படி நம்ம நோஸில் வந்து ஒரு பிளாக் ஏற்படுது சளியெல்லாம் ஏற்பட்டால், ஸோ அதே மாதிரி ஒரு பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை குழாய்களில் ஏற்படுது. இன்னொரு விஷயம் எதனால் பிளாக் ஏற்படலாம்னா ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா யூஸ்வலாக பீரியட்ஸ் ஆகிறப்ப நம்மளோட அந்த கருப்பை கழிவுகள் வந்து பீரியட்ஸ் வழியாக வெளியே வரணும். சில பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்குதோ அதே மாதிரி என்ன செய்யும்னா டியூப்ஸ் வழியாக ட்ராவல் ஆகும். ஸோ டியூப்ஸ் வழியாக போய் சினைப்பையிலையோ அந்த மாதிரி ஓட்டும். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் ஆகிறப்பையும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு இந்த டியூப்பில் வந்து பிளாக் வந்து ஏற்படலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அப்பெண்டிசைட்டிஸ் இருந்தால் டியூப்பில் வந்து பிளாக்ஸ் ஏற்படும். ஸோ இந்த பிளாக்கை வந்து நார்மலாக லேப்ரோஸ்கோப்பி, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அதுக்கு நம்மக்கிட்ட அதுக்காக என்ன ப்ரூஃப்ஸ் இருக்கு. நீங்கள் லேப்ரோஸ்கோப்பியும் பண்ண வேண்டியதில்லை, இல்லை எந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸும் பண்ணாமல் நார்மலாக மெடிசன்ஸே இருக்குது, ஹெர்பல் மெடிசன்ஸ், அற்புதமான ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் பீரியட்ஸ் அப்போ ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறனால என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த இடத்துல ஸ்கார்ஸ், ஒரு திக்கனிங் மாதிரி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருமுட்டை வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த ஸ்கார், அந்த தழும்புகள் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாகட்டும் இருக்கும். தழும்புகள்னால் பெரிய தழும்புகள் இருக்குது. ஒரு லேப்ரோஸ்கோப்பி பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல், அந்த மாதிரி அந்த இடத்துல கவர் பண்ணதுக்குரிய இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தழும்புகள் வந்து ஒரு தடை கருக்களாக இருக்கும். ஸோ பிசிஓடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பிசிஓடியாலேயும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம், அந்த ரெட்ரோகிரேட், இந்த ஃப்ளோஸ், இது அதனால் இந்த டியூபல் பிளாக் வரும். ஸோ இதுதான் டியூபல் பிளாக் வரதுக்குரிய காரணங்கள். இந்த டியூபல் பிளாக் வரக்கூடாது அப்படின்னா பீரியட்ஸை நார்மலாக வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே எதுவும் போகக்கூடாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெஜைனல் ஹைஜீனை வந்து நீங்கள் நார்மலாக வந்து மெயின்டைன் பண்ணும். வேறு யூரின் அவுட்புட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலர் கழிவு, இதையும் சீராக வச்சுக்கணும். அங்கே கழிவுகள் பிளாடர்லேயோ இல்லை நம்ம மலக்குழாயோட எண்டுலேயோ கழிவுகள் தங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்தி அந்த டியூபல் பிளாக்ஸை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வராமல் தவிர்த்துட்டிங்கனாலே டியூபல் பிளாக் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கும்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அரிப்போடதுனால டாக்டர் போனே, அப்போ எனக்கு ட்ரீட்மென்ட் பண்ணாங்க. ஓகே. ஒரு 2 मंथ்ஸ் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஓகே. திருப்பி அதே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. திருப்பியும் டாக்டர் கிட்ட போனே, அப்பமும் அந்த ஜெல் கொடுத்தாங்க அரிப்புக்கு, அதே மாதிரி டேப்லெட் கொடுத்தாங்க. அப்பவும் கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் அந்த மாதிரி இல்லாம இருந்துச்சு. ஓகே. திருப்பி இது திருப்பியும் வந்திருக்கு எனக்கு. ஓகே. அதான் இப்போ என்ன பண்றது? நீங்க திருமணமானவராமா? இல்ல, அன்மேரிட் மேம். ஓகே, நீங்கள் அன்மேரிட். வேறு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாப்கின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சென்டட் நாப்கின்ஸ், பெர்ஃப்யூம் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படின்னா நம்ம நார்மலாக கடையில் வாங்குறது தான் இப்போது வாங்குறது. ஏன்னா இப்போ நார்மலாக கடைகளில் விற்கிறதும் ரீட்டைல் சேல்ஸ்லையும் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணாமல் காட்டன் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து போடாதீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ், அதுக்கப்புறம் டெனிம், லெகின்ஸ் இந்த மாதிரி வந்து வியர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வியர் பண்ணுறப்ப நம்மளோட வெஜைனாக்கு போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷனில் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்படும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களாமா? இல்லை மேம், இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன். ஓகே, வீட்டில் இருக்கீங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூரினை வந்து ரொம்ப நேரம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்காதீங்க. யூரின் வர நேரம் போங்க. ஸோ அதே மாதிரி அதை வாஷ் பண்ணுறப்பையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து முன்னாடி வாஷ் பண்ணாமல் முன்னாடி இருந்து பின்னாடி வாஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம மலத்திலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள், பாக்டீரியாஸ் வந்து, ஏன்னா திருமணமாகாத பெண்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் அரிப்போடு இருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி காரணங்களால் தான் ஏற்படும். மற்ற காரணங்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு கிடையாதுமா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கோங்க. இல்லை டாக்டர், நீங்கள் சொன்னதை நான் வர 1 மந்த் ஃபாலோ பண்ணேன், அப்பயும் எனக்கு தீர்வு கிடைக்கல. ஏன்னா ஒரு 10 டேஸில் நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க, 1 மந்த் நீங்கள் பண்ணுங்கள், அப்பயும் உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கலன்னா கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் வெள்ளைப்படுதல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் எதனால் வெள்ளைப்படுதல் ஏற்படும் சொல்லியிருக்கீங்க மேம், அதை தடுக்கிறதுக்கும் என்ன தீர்வுகள் இருக்குது? கண்டிப்பாக நம்ம அந்த முன்னாடி சொன்ன சகோதரிக்கு சொன்ன மாதிரி அண்டர்கார்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, ரொம்ப இறுக்கமான உள்ளாடைகளோ இல்லை இடுப்புக்கு கீழே அணிகிற ஆடைகளோ வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜைனாக்கு போகக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஸோ அதுவும் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதை தாண்டி உணவு முறைகள், எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக வெள்ளைப்படுது அப்படிங்கிறவங்க வந்து என்னம்னா,
யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, வெண்பூசணி வந்து எடுத்துக்கணும். ஸோ வெண்பூசணி வந்து நம்ம முன்னோர்கள் ஒன்று வகுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டாக தான் வகுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெண்பூசணியை வந்து மோர் குழம்பாக வச்சு செய்கிறது, ஏன்னா அந்த மோரும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ மஞ்சள், ஏன்னா சில பேருக்கு மோர் வந்து அலர்ஜி ஆகலாம், கோல்டு ஆகலாம் அப்படின்னு, ஸோ அதையும் தடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெண்பூசணி மோர் குழம்பு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது வந்து அந்த பெண்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு, ஸோ நெல்லிக்காய் சாறும் வந்து ரொம்ப அவ்வளோ நல்லது. அத்தி, அத்திப்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அத்திப்பழம் ஜூஸும் நல்ல வந்து ஒரு அந்த ஹீட் வந்து ஆகிறத வந்து குறைக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளில் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் புளிப்பு சார்ந்த, யூஸ்வலாக எனக்கு வந்து ட்ரைகோமோனஸ் வெஜைனாலிஸ், ஏன்னா அதெல்லாம் ஒரு கண்டிஷன், யூஸ்வலாக டாக்டர்ஸை போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காரம் புளிப்பு சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கக்கூடாது. உணவில் வந்து என்னென்ன துவர்ப்பாக இருக்கோ, இயற்கை துவர்ப்பில் என்ன உணவுகள் இருக்கோ அந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வெள்ளைப்படுதல் தொடங்கும். அதேமாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு, ஏன்னா வாஷ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான், ஏன்னா பெண்கள் யூஸ்வலாக வரவங்க சொல்லுவாங்க, நான் இந்த ஆன்டிசெப்டிக் இதை நான் எடுக்கிறேன், இந்த ஆன்டிசெப்டிக் இதை எடுக்கிறேன் வாஷ் பண்ண, ஓகே அது ஆன்டிசெப்டிக் தான், பட் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சில நல்ல கிருமிகள் வந்து, கிருமிகளில் நல்ல மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறப்ப. இந்த மாதிரி ஆன்டிசெப்டிக் போட்டு நம்ம வாஷ் பண்ணுறப்ப என்னென்னா அந்த உடம்புக்கு தேவையான நல்ல மைக்ரோ ஆர்கனிசம்ஸும் அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் யூஸ்வலாக டெய்லி இரவு வந்து பெண்கள் வந்து வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ வெந்நீரில் வந்து என்ன பண்ணலாம், மஞ்சள் தூள் போட்டு எல்லா பெண்களும், கர்ப்பமாக இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து வாஷ் பண்ணலாம், அது ஒரு நல்ல விஷயம். இல்லை எனக்கு வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி அரிப்பு இருக்குது, துர்நாற்றம் இருக்குது, மஞ்சள் வந்து ரொம்ப அடர் நிறமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அத்திப்பட்டு பட்டை கிடைக்கும் நாட்டு மருந்து கிடைக்கிற, அதே மாதிரி அரசம் பட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இதை நல்லா பவுடர் பண்ணிடணும், இல்லை நல்லா இடிச்சுக்கணும், இடிச்சுட்டு நல்லா இவ்வளோ எடுத்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ அது கொஞ்சம் ஆறின பிறகு வெது வெதுப்பாக இருக்கிறத நம்ம டெய்லி நைட் வாஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப குறிப்பாக இந்த ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு வந்து கொடுக்கும். அதுமாதிரி திரிபுலா கஷாயம், ஸோ திரிபுலா கஷாயம், திரிபுலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமது பாரம்பரிய மருத்துவ முறையில் ஒரு ராஜா மாதிரி சொல்லலாம், எல்லாத்தையுமே அதை வந்து டீல் பண்ணும். ஸோ அந்ததுக்கு என்ன பண்ணலாம், திரிபுலா கஷாயமும் மோரும் கலந்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா குறிப்பாக ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அதற்கு இந்த திரிபுலா கஷாயமும் மோரும் வந்து நல்ல தீர்வு கொடுக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த டாம்பூன்ஸ் நார்மல் டாம்பூன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாராயண தைலம் அப்படின்னு யூஸ்வலாக கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறப்ப டாக்டர்ஸ்ட்டு நம்ம காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான், ஏன்னா நாராயண தைலம்னு இன்றைக்கி வேறு மாதிரி சில மருந்துகளும் இருக்குது. ஸோ அந்த மருந்து தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த நாராயண தைலத்தில் அந்த டாம்பூன்ஸை சோக் பண்ணி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சாங்கன்னா இந்த புரோட்டோசோவான்னு சொல்லுவாங்க, அதனால் வரக்கூடியது, ஈஸ்ட்னால் வரக்கூடியது, பாக்டீரியாவால் வரக்கூடியது, அது மாதிரி இந்த பால்வினை தொற்று நோய்கள் இருக்குது பார்த்திங்களா, அதனால் வரக்கூடிய அந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ் கண்டபடியாக நல்லபடியாக குறைந்துவிடும். ஓகே, இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கங்க, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்க அம்மாவுக்காக கேட்க வந்தேன். ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறேம்மா. ஓகே, அம்மாவோட வயசு என்னம்மா? 82 ஆகுதுமா. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு 82 வயசு ஆகுது, அவங்களுக்கு கால் பிளாடர்ல 13 mm இது ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஓகே, அவங்களுக்கு அந்த இருமுனா தும்முனா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இருமுனா தும்முனா தான் வலிக்கு இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கறாங்கம்மா? அவங்களுக்கு ஒரு வாரம் பெட்ல அட்மிட் பண்ணி மெடிசன் யூஸ் பண்ணி வலிய இது பண்ணிருக்கறாங்கம்மா. ஓகே, பண்றாங்க. ஓகே, அவங்களுக்கு ஃப்ளூயிட் இருக்கு அப்படின்னு ஒரு 2 மாசம் தள்ளி மைக்ரோஸ்கோப்ல ஆபரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்கம்மா. இல்லம்மா, ஃப்ளூயிட்னா அசைட்டிஸ் ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? கலெக்ட்
ஓகேம்மா. வேற பித்தப்பை கல் வந்து மொபைலா இருக்கா இல்ல மொபைல நகருதுன்னு சொன்னாங்களா, எந்த மாதிரி இது இருக்குன்னு சொன்னாங்க? அந்த மாதிரி தான் இருக்குன்னாங்க. வேற உங்களுக்கு ஜீரணம் முழுமையா இருக்கா? இப்ப பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. இடையில வந்து அவங்களுக்கு வாந்தி வந்தது. ஓகே. வாந்தி வந்துட்டு ஓமட்டிக்கிட்டே எதுவும் சாப்பிட முடியாம இருந்தது. ஓகே. இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு எடுக்குதுமா, சாப்பிடுறாங்க. யூரின்லாம் நல்லா போறாங்களா? யூரின்லாம் நல்லா போறாங்கம்மா. மலச்சிக்கல் நல்லா இருக்கா? மலச்சிக்கல்லாம் இல்லம்மா. மலச்சிக்கல் சுத்தமா இல்லம்மா? வயிற்று பகுதியில வந்து விழுகும். சோ அதுல ஏதாவது பிளாக் அடைப்புகள் ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த பித்த நீரும் இந்த கொழுப்பும் சேர்ந்து வந்தா பைண்ட் ஆயிட்டு பித்தப்பையில கற்கள் வரும். சோ இதற்காக நம்ம பித்தப்பைங்கிறது வந்து சொல்லுவாங்க, ஒண்ணும் தேவையில்லாத விஷயம், அதை எடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக பித்தப்பையை எடுத்தவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், தூக்கமின்மை வரும், செரிமானம் இருக்காது, மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். 82 வயது இருக்கனால அவங்களுக்கு அந்த பித்தப்பையை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் வேண்டாம், அவ்வளோ நல்லது கிடையாதுமா. ஆனால் இந்த பித்தப்பை கற்கள் வந்து உடனே நம்ம ரீனல் ஸ்டோன் மாதிரி, சிறுநீரக கற்கள் மாதிரி டக்குன்னு கரையக்கூடியதும் கிடையாது. ஸோ ஸ்லோ பை ஸ்லோவாக தான் வந்து அந்த கற்கள் வந்து கரையும். ஸோ நான் வீட்டில் நான் ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன், நீங்கள் இப்போ எடுத்துக்கக்கூடிய மருந்துகளோட இதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டு வரப்போ அவங்களுக்கு சீரணமும் முழுமையாக இருக்கும், அதே மாதிரி அந்த கற்களும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபுல் வந்து உள்ள மெடிசன்ஸ் எடுக்கணும். பட் 82 வயது ஆகிறனால உள்ள மெடிசன்ஸ் வேண்டாம், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரிமஞ்சள், ஸோ இது மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிட்டு ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 1 கிராம் அளவு டெய்லி சாப்பிடுவதற்கு ஒரு 15 நிமிடத்திற்கு முன்னாடி வந்து வெந்நீரில் கரைச்சி கொடுத்துட்டு வாங்க. அது கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜீரணம் நல்லபடியாக முழுமையாகும், அதே மாதிரி வந்து இந்த கற்களும் சிறிது சிறிதாக கரைய ஆரம்பிக்கும். நன்றி. நன்றிம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? இப்போ ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேபி வந்து ஹார்ட் ஸ்டீன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணிட்டேன் மேடம். ஓகே. அது வந்து பண்ணிக்கோனா ஜஸ்ட் போன மாதம் ஒரு 5 தள்ளி மேடம், அதனால ஜஸ்ட் வந்து ஒரு மாதிரி வீங்குன மாதிரி, பால் கட்டிக்கிட்டா இப்படி இருக்கும் அந்த மாதிரி, கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே. சார், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணா அவங்க காம்பு அழுத்தி பார்த்துட்டு அதுலேருந்து பார்த்தா பால் வருது மேடம், லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் இது வழுத்துனா மட்டும் வருது மேடம். ஓகே. அப்ப அது நிக்கிறதுக்கு வந்து ஒரு டேப்லெட் ஒன்னு, கேப்டர் கோல்னு ஒரு லைன் ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க மேடம். அது போட் அதுக்கு முன்னாடி கூட எந்த இதுன்னு தெரியல மேடம், அது போட்டு ஒரு நாள் நல்லா இருந்தா மறுபடியும் சுருக்கு சுருக்கு குத்துது மேடம் ஜஸ்ட். ஆனா முன்னாடி விட ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்கிறது சாலம். ஓகே. அது நாக்கு, எனக்கு நாக்குல எப்பவுமே ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நாக்குல எப்பவுமே எச்சு ஊர்னா ஒரு மாதிரி இருக்கும் மேடம், சல சலன்னு. ஆமா, அதே மாதிரி இருக்குது மேடம் எனக்கு நாக்கு, எப்பவுமே அதே மாதிரி இருக்கு. சாப்பிடும் போது எனக்கு எதுவுமே தெரியலங்க மேடம், ஆனா சாப்பிட்டா முடிச்சேன்னா எப்பவுமே அந்த நாக்கு எப்பவுமே அப்படியே இருக்குது மேடம். ஓகேம்மா, இந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணீங்களா, அது மாத்திரைகள் கொடுத்து பண்ணாங்களா இல்ல டிஎன்சி ப்ரொசீஜர் எப்படி பண்ணாங்க மருத்துவர்கள்? மாத்திரை வந்து அது ஏதோ கீழே வைக்கிறதுக்காக கொடுத்தாங்க மேடம், ஆனா அது சரியா ஆகலன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இதாகணும் வந்து பாத்து போய்தான் நான் டிஎன்சி. ஆனா வாய் வழியா இந்த மாத்திரைகளும் கொடுக்கல? போட்டேன் மேடம், வாய் வழியா ஒண்ணு, அப்புறம் கீழே யூரின் வழியா ஒரு 2 வச்சாங்க மேடம். ஓகே. ஏன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இதற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து கொஞ்சம் ஹார்மோன்ஸாக இது பண்ணுற மாதிரி மருந்துகள் இருக்கும். நமக்கு இந்த பீரியட்ஸை போஸ்ட்பான் பண்ணுறது, பீரியட்ஸ் முன்னாடி வர வைக்கிறது, இந்த மாதிரி அபார்ஷன், இதுக்கெல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்பயே வந்து அது அப்படியே உடனே எக்ஸ்பல் ஆயிடுறது கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணப்பட்டிய ஹார்மோன், இது நம்ம திசுக்களில் வந்து போய் வந்து தங்கும். ஸோ இது குறிப்பாக பெண்களுக்கு எங்கே தங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையிலையும் மார்பகங்கள்லையும் தங்கும். ஸோ அது ஃப்யூச்சரில்
இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த லாக்டேஷன் லைட்டாக பால் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதையும் நிறுத்துவதற்கு அந்த மருந்துகள் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு வாயில் புண் இருக்குதாம்மா? அப்பப்போ வந்துட்டு போகுது மேடம், ஆனால் வாயெல்லாம் இந்த மாதிரி இல்லை மேடம், எல்லாம் ஒரு மாதிரி தலைன்னு எட்டு. தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணீங்களாம்மா? தைராய்டு இல்லைன்னு மேடம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும். எப்போ பார்த்தீங்க தைராய்டு? ஒரு 1 வீக் ஆகுது மேடம் பார்த்து. எவ்வளோ இருந்தது TSH லெவல்? ஒரு பிரச்சனையும் இல்ல, 4க்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி ப்ரொலாக்டின் ஹார்மோன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரொம்ப அதிகமா இருந்தது, 85, 150 எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து உங்கள் உடம்புல சிவியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடலில் மெட்டபாலிசம் அதிகமாக நடக்கும் கல்லீரலில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வாயில் இந்த மாதிரி வந்து புண்கள் ஏற்படுறது, நாக்கு வந்து தடித்து காணப்படுவது. ஸோ அந்த ட்ரைனஸ் உருவாகுவதை தடுப்பதற்காக ரொம்ப அதிகமாக சலைவா செக்ரிஷன்லாம் வந்து ஏற்படுமா. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக மூலிகை மருத்துவ முறையிலேயே அதற்கு நல்ல தீர்வு கிடைக்குமா. நன்றி. நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுகந்தி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சுகந்தி? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம், எனக்கு வயசு 32 ஆகுது. ஓகேம்மா, உங்களுக்கு கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்திருக்கப்ப காப்பத்தி போட்டிருந்தாங்க மேடம் எனக்கு. ஓகே சுகந்தி. அந்த காப்பத்தி வந்து போட்டதே எனக்கு சரியா தெரியல, நனவுல அதான் அந்த மயக்கத்துல இருக்கப்ப போட்டிருக்காங்க போல. ஓகே. 4 வருஷம் நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். ஓகே. அதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க வயிறு வலியில இருந்ததுனால நான் நார்மலா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணேன். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு அதை போன மாசம் நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. அதுல இருந்தே எனக்கு பீரியன்ஸே வரல மேடம், எதனா செக் பண்ணாலும் எதுவும் இல்ல, நார்மல் தான் காட்டுது. ஓகே. அந்த சிறு சிறு நீர்க்கட்டிகள் இப்பதான் ஸ்டார்ட்னு சொல்றாங்க கர்ப்பப்பையில. ஓகே. அதுதான் மேடம், நீர்க்கட்டிக்கு என்ன பண்ணலாம் என்னதுன்னா. ஓகே, இப்பொழுது உங்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்கு. சோ நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படி இது வரைக்கும் நீங்க என்ன மருந்துகளும் எடுக்கலைன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு வெறும் கலர்ச்சி பருப்பு இருக்கு பாத்தீங்களா, கலர்ச்சி பருப்பும் மிளகு இது மட்டும் காலையும் மாலையும் சாப்பிட்டு வாங்க. சோ காலை மாலை சாப்பிட்டுட்டு உங்க பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணணும், இது சாப்பிட்றப்ப உங்க பீரியட்ஸும் ரெகுலர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ஆயிடுச்சுனாலே அந்த இது சினைப்பையில் இருக்க அந்த PCOD கரைஞ்சிரும். இல்லை மேடம், இது எடுத்தும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரமாட்டேங்குது, ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன காரணங்கள்? வாத பித்த கபத்தில் 3ல் எந்த நாடி வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களும் சந்திக்கிறேன். கிரிட்டிக்கல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.